ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னித்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் மேக்கோவர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு பெட்ரூம் மேக்கோவர். ரெண்டு டைப் ஆஃப் மேக்கோவர் நான் காமிக்க போகிறேன். ஒன்று வந்து போஹோ, ரொம்ப மினிமல் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எக்லெக்டிக், ரொம்ப அந்த இந்தியன் டைப்பாக டெக்கோர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பெட்ரூம் வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து ஆக்சுவலி என்னோடய பையனோட ரூம் தான். இதுக்கு வந்து கொஞ்சம் மேக் ஓவர் கொடுக்கலான்னு தான் நான் இன்றைக்கி வந்து இந்த மேக் ஓவர் பண்ண போகிறேன். இந்த ரூமில் வந்து என்னோடய விண்டோ ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் சைட். ஸோ எனக்கு கிளம்புற வந்து சூப்பராக வெயில் நல்லா வரும். இங்கே மத்தியானம் வரைக்குமே அங்கே வெயில் வரும். இது மாதிரி தான் இருக்குது. ஃப்ளோரில் தான் நான் பெட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வாலில் வந்து ஹெட்போர்டுக்கு நான் சூப்பரான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு பாய் தான். இது வந்து அப்பப்போ நான் ஃப்ளோர்லேயும் போடுவேன், அஸ் வெல் அஸ் இது மாதிரி வாலில் எப்போவே மாட்டினோனாலும் நான் இப்படி மாட்டிக்கிறது. இந்த பாய் வந்து நான் இப்போது புஷ்பின் வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலி இங்கே வந்து டபுள் சைடட் டேப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு, நம்ம ரெண்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா நெயில்ஸ் அதெல்லாம் போட முடியாது இல்லையா. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஹெவி டியூட்டி டபுள் சைடட் டேப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு மாட்டினாலும் இதை சூப்பராக அதில் ஒட்டிட்டுணும். பாட்டம்லேயும் ஒட்டிட்டான்னா ஃபோர் கார்னர்ஸும் ஒட்டிட்டோம்னா சூப்பராக அது வந்து அட்டாச் ஆகிடும் வாலோட. இதுதான் என்னோடய ஹெட்போர்டாக நான் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இங்கே பெட்டுக்கு வந்து என்னோட ஆக்சுவலி ஃபிட்டட் ஷீட் வந்து ஒயிட் எனக்கு போடணுமா இருந்தது. ஷீட் ஃபிட்டட் ஷீட் வந்து தோக்கியத்தில் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் பெட்ஷீட்டை போட்டு நான் அதை வந்து பெட்டில் போட்டிருக்கேன். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, பட் எனிவே அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். யூஸ்வலி நான் இது மாதிரி போஹோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒயிட் பெட்டிங் அண்ட் ஒயிட் லினன் தான் இருக்கும். நிறைய இது மாதிரி கேன் அண்ட் வுட் டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். பெட்டோட ஒரு சைடில் வந்து சைட் டேபிள் வச்சுருக்கேன். இன்னொன்று இது பார்த்தோன்னா, இது மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறச்சு நம்மளுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு பிளான்டர், அதை வந்து நான் ரிவர்ஸ் உல்டாவாக பண்ணி அதை வந்து வச்சுருக்கேன் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது போஹோ மினிமலிஸ்ட் லுக்னால ஜஸ்ட்டு வால்லேருந்து சீலிங்கில் வந்து நான் ஹுக் மாட்டி ரெண்டு பிளான்ஸ் மாட்ட போகிறேன். எப்போவுமே பிளான்ஸ் நம்ம ஒரு ரூமில் மாட்டினோனாலே அந்த ரூம் வந்து ரொம்ப லைவ்லி ஆகிடும். அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பிளான்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூம் வந்து எப்படி இருந்தது, அண்ட் பிளான்ட் வச்ச உடனே ஒரு லைவ்லினஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த டெக்கோர் தான் வைக்க போகிறேன். ஒரு சேர் வச்சுருக்கேன், பின்னாடி வந்து ஒரு லேம்ப் வச்சு, அதே மாதிரி சைட் டேபிள்லையும் ஒரு லேம்ப் வச்சு கொஞ்சம் பிளான்ட்ஸ் வைக்க போகிறேன். பெட்டில் வந்து இது மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் த்ரோ போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து இங்கே ஒரு ஆரஞ்சு ஒரு மண்ணு கலரில் ஒரு த்ரோ வேணுமா இருந்தது, பட் அது எனக்கு கிடைக்கல இந்த வீடியோ ஷூட் பண்ணுறச்சு. அதனால் நான் வந்து ப்ளூ கலரில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக இந்த ரிவீல் காமிக்கிறேன். குவிக்காக முடிச்சிட முடியும். அட் த சேம் டைம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ரூம். நைட் டைமில் இந்த ரூம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து நான் ஜஸ்ட் பிளைண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு நைட் வியூ மாதிரி காமிச்சிருக்கேன், பட் ரியலாக நைட்டில் வந்து சூப்பராக கோஸியாக ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம சேனலில் நம்ம வந்து நான் வந்து எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்கோர் தான் காமிப்பேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேக் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் டைப் ஆஃப் மேக் ஓவருக்கு போகலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பெட்டோட சைடில் வந்து ஒரு டீல் கலரில் ஒரு நைட் ஸ்டாண்ட், ஒரு ட்ரெஸ்ஸர் மாதிரி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸர்னு சொல்ல முடியாது, ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பெயிண்டிங் மாட்ட போகிறேன்னா, இது வந்து ஹேண்ட்மேட் தான், நான் தான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. இந்த பெட்ரூமோடு இன்னொன்று ஒரு மாதிரி கூட நான் மேக் ஓவர் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. அது பார்க்கலன்னா கண்டிப்பாக நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடுறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து இங்கே நைட் லேம்ப்லாம் வைக்காதிக்கே நான் வந்து கர்ட்டன் ராட்லேருந்து ஒரு பெண்டன்ட் லேம்ப் மாட்டியிருக்கேன். இந்த கேன் பெண்டன்ட் லேம்ப் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ரொம்ப ஒரு நல்ல ராயலாக ஒரு ரிச் லுக் கொடுக்கும் எப்போவுமே கேன் பெண்டன்ட் லேம்ப்ஸ். அடுத்தது வந்து நான் இங்கே வந்து ஒரு கம்ஃபர்ட்டர் விரிக்கிறேன். கலர் வந்து நான் வந்து கொஞ்சம் பெட்ஷீட்டோடு வந்து கொஞ்சம் மைல்டாக லைட்டாக தான் வைக்கிறேன். நான் வேறு நிறைய கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் இங்கே வந்து கலர்ஸ் இந்த பெட்ஷீட்டோட கலர் வந்து நியூட்ரலாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு அந்த ஃபேன்சி பில்லோஸ் இருக்கும் இல்லையா, குட்டி பில்லோ, அது வந்து வைக்கிறேன் ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கு.
அதே மாதிரி இங்கே வந்து சின்ன சின்ன நிக்நாக்ஸ் வைக்க போகிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல் ஆனதுனால இங்கே வந்து கொஞ்சம் போல்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் பிளான்ஸ் வைக்காதிக்கு நான் வந்து உரிமை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே சைடில் ஒரு ரீடிங்க்கு வந்து ஒரு சேர் வச்சுட்டு அதுலேயும் ஒரு கலர்ஃபுல் பில்லோ வைக்க போகிறேன். இந்த பில்லோ கவர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக நான் இந்த ரூம் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே நம்ம சேனலில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாருமே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்கோர் தான் நான் எப்போவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேக் ஓவர் ஒன்னா மேக் ஓவர் டூவா எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு கண்டிப்பாக தெரிய வைக்கணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.